பூவை போட்டோம், பூ வேண்டாம், நம்ம நினைவுகளை மலராக போடுவோம். அவர்கிட்ட வரம் கேட்போம், எனக்கு தைரியத்தை கொடு, தன்னம்பிக்கையை கொடு. அவர் அமெரிக்கா போன போது கையில் காலனா இல்லை, அப்போ அவரை யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. சென்னையில் இருந்த ஏதோ சிலர், அந்த அழகிரி ஐயங்கார், அவங்க சில பேர் அனுப்பினார்கள். கஷ்டப்பட்டார், தெருவில் படுத்திருந்தார், தெருவில் படுத்திருந்த படுக்க இடையில குளிர் எப்படி இருக்கும் வெளிநாட்டில் பாருங்க. போத்திக்கொள்ள போர்வை இல்லை, கட்டிக்கொள்ள அந்த போட்டிருந்த ஒரு ஜிப்பாவும் வேஷ்டியும் தவிர வேற இல்லை, தெருவில் படுத்திருந்தார். ஆனால் எத்தனையோ பேர்கள் அவரை அழைத்து அவருக்கு சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே கூட விட மாட்டாங்க, ஏன்னா கிறிஸ்டியானிட்டி அங்கே அதிகம், அதனால இந்து மத துறவி உள்ளே வரக்கூடாது, வந்தால் எங்களை சேர்த்து கொள்ள மாட்டான். அப்படிப்பட்ட எதிர்ப்புக்கு மத்தியிலே அவர் இந்து மத தர்மத்தை பரப்பி அங்கிருந்து அத்தனை பேரையும் அடிமையாக்கி இங்கே வந்து தொண்டு செய்தார்கள். நிவேதிதா எத்தனை பேர் இங்கே வந்து தொண்டு செய்தார்கள். இன்னைக்கும் வெளிநாட்டில் ராமகிருஷ்ண மடத்தை போய் பார்த்தீங்கன்னா கொட்டுகிறார்கள், கொண்டு வந்து அங்கே வந்து தியானமும் சாதனையும் யோகமும் பண்ணுகிறவர்கள். நாம இல்லை, வெளிநாட்டுக்காரர். அங்கே மேற்கு கிழக்கை எதிர்பார்த்து காத்திருக்கிறது, கிழக்கத்தான் பார்க்கணும், கிழக்கு தான் சூரிய உதயம். நீங்கள் பாரதத்தில் பார்த்தா பாண்டவருடைய சைன்யங்கள் கிழக்கு பார்த்து நின்னது, கௌரவருடைய சைன்யம் மேற்கை பார்த்து நின்னது. இயல்பா மேற்கு அஸ்தமனம், கிழக்கு உதயம். உதயத்தை பார்த்து நின்றவர்கள் ஜெயித்தார்கள், அஸ்தமனத்தை பார்த்து நின்றவர்கள் தோற்றார்கள். கிழக்கே இருக்கின்ற இந்திய நாட்டை பார்த்த மேற்கு நாடு வாழுகிறது. மேற்கை பார்த்து போலி நாகரிகத்தில் ஈடுபட்டிருக்கிற நாம் அஸ்தமனமாகி கொண்டிருக்கிறோம். அதனால கிழக்கை பார்ப்பதா மேற்கை பார்ப்பதா என்று நாம தான் யோஜனை செய்யணும். அவர் சென்று மேற்கை கிழக்கு வென்றது, விவேகானந்தர் மேற்கை வென்றார். அத்தனை பேர் கூடியிருக்கிற அந்த சர்வமத மகா சபையிலே மதிப்பே இல்லாம 26வது பேச்சாளரார் என்னார். இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் சகோதர சகோதரிகளே என்று அவர் அழைத்ததில் தான் நாடு மயங்கியது. அவருக்கு முன்னாலே பல பேர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அழைத்தார், அதனால் அல்ல, அதனால் அல்ல. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், நான் எல்லா மதங்களுக்கும் தாய் மதமாக இருக்கிற இந்து மதத்திலே இருந்து வந்திருக்கிறேன், சகல வேறுபாடுகளுடைய கோடானு கோடி மக்களிடத்திலே இருந்து நான் வந்திருக்கிறேன், மிகப்பெரிய ஞானத்தை நான் பொக்கிஷமாக இங்கே கொண்டு வந்திருக்கிறேன், உங்களிடத்திலே என் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லா மதங்களும் ஒன்றுதான், இந்து மதம் எந்த மதத்தையும் வெறுக்கவும் இல்லை, எந்த மதத்தையும் மறுக்கவும் இல்லை, எல்லாவற்றிலே இருக்கிற அத்தனை கருத்துக்களையும் இந்து மதம் ஏற்றுக்கொள்ளுகிறது, கீதை அதைத்தான் சொல்லுகிறது. நான் ஸ்தம்பிச்சு போயிட்டான், ஏன்னா எல்லா மதமும் ஒண்ணுங்கிற வார்த்தை அது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. கிறிஸ்டியானிட்டி தான் உயர்ந்தது, மற்றதெல்லாம் மட்டம். ஆனால் இவர் எதையுமே தங்க எந்த மதத்தையும் இழிவு செய்யல. ஒருத்தர் எழுந்து கேட்டார், அவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்றீங்களே, நாங்க தான் செல்வத்துல திளைக்கிறோம், அவ்வளவு மிகச்சிறந்ததாக இருக்கிற இந்து மதம் இருக்கிற இந்தியா ஏன் ஏழ்மையிலே இருக்கிறதுன்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், எங்கள் நாட்டிலே அசோகர் என்ற ஒரு அர்த்தம் ஆண்டான், அவன் போரே வேண்டாம் என்றான். அவன் போர் வேண்டாம் என்று சொன்ன பிறகு வந்தவர்கள் அதை பின்பற்றி போர் வேண்டாம் என்றார்கள். நாங்கள் இரத்தத்தையும் வன்முறையையும் வேண்டாம் என்றோம், அதனாலே ஏழைகளாக இருக்கிறோம். நீங்கள் இரத்தத்தையும் வன்முறையையும் ஏற்றுக்கொண்டு அடுத்த நாட்டை அழித்து வாடுகிறீர்கள், உச்சத்திலே இருக்கிறீர்கள். இந்த தைரியம் யாருக்கு வர, அங்கேயே போய் ஐரோப்பா செல்வ வளத்திலே சிறந்தது, ஆனால் உங்களுடைய கால்கள் ஆசியாவின் தலைமையிலே இருக்கிறது. எங்களிடத்தே இருந்து கொண்டு வந்த செல்வத்திலே தான் நீங்கள் வாழ்ந்தீர்களே தவிர நாங்கள் யாரையும் அடித்து பிழைக்கவில்லை. தைரியமா சொன்னார், ஸ்தம்பிச்சு போச்சு அமெரிக்கா. ஓ, இப்படி கூட இதற்கு ஒரு கோடம் இருக்கிறதா, ஆச்சரியம் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட நாட்டிலே இருந்து நான் வந்திருக்கிறேன் ஐயா. அவர் கேட்டாங்க, உங்க நாட்டிலே குழந்தைகளை முதலைக்கு போடுவீர்கள், அவிநாசியில முதலை உண்ட பாலனை வரவழைத்ததை அங்க போய் சொல்லி வச்சிருக்கான் தப்பா, நீங்க பிள்ளைகளை முதலைக்கு கொடுப்பீர்கள், கணவன் இருந்த பெண்களை எல்லாம் உடன்கட்டையில போட்டு சாகடிப்பீர்கள், அது அவர்களா விரும்பி போறது, சாகடிப்பீர்கள், பூரி ஜெகநாதருடைய தேர் சக்கரத்தினடியிலே விழுந்து தற்கொலை செய்து கொள்ளுவீர்கள், இதுதான் உங்களுடைய இந்து மதமா, இப்படித்தான் சொல்லப்பட்டது அங்க இங்கிருந்து போனவர்களும். அப்ப விவேகானந்தர் சொன்னார், ஆமா நாங்க இதெல்லாம் செய்வோம், ஆனால் நாங்கள் எங்கள் மதத்துக்காக எங்கள் நம்பிக்கைக்காக எங்களைத்தான் வருத்தி கொள்வோம், என் புருஷன் செத்து போனா நான் தான் சாவேன், என் பிள்ளைத்தான் முதல கிட்ட கொடுப்பேன். அங்க யாராவது பெண்கள் சுயமரியாதையோடு தனித்துவத்தோடு பேச ஆரம்பித்தால் அவர்களை சூனியக்காரிகள் என்று சொல்லி வெளிநாட்டில் நெருப்பு வைத்துக் கொளுத்தினார்கள். அது மறைக்கப்பட்ட சொல்றார் அவர், நாங்கள் சூனியக்காரிகள் என்று யாரையும் கொளுத்த மாட்டோம்,
ஒட்டுமொத்தமாக பிற மதத்தினரை கொல்ல மாட்டோம், பொய்யான பிரச்சாரம் செய்ய மாட்டோம். எங்களைத்தான் நாங்கள் வருத்திக் கொள்வோமே தவிர, இந்துக்கள் தங்களைத்தான் வருத்திக் கொள்வார்களே தவிர அடுத்தவர்களை வருத்த மாட்டார்கள். ஒரே நாளிலே அனைத்தையும் இழந்துவிட்டு இந்திய நாட்டுக்கு, தென்னிந்தியாவுக்கு அடைக்கலம் என்று வந்தவர்களான பழைய அரேபியர்களை நாங்கள் காப்பாற்றினோம். ஜெராஸ்ரிய மதத்திலே எஞ்சி போனவர்கள் இன்றைக்கும் இந்த நாட்டிலே வாழுகிறார்கள். வந்தவர்களை வாழ வைக்க தெரிந்தவர்களை தவிர இருக்கிறவர்களை சாகடிக்க தெரிந்தவர்கள் அல்ல. இத்தனை அந்த மகாசபையில் பேசினார், திகைத்து போன அமெரிக்கா அவர் காலடியிலே விழுந்தது. ஓஹோ, இதெல்லாம் எங்களுக்கு தெரியலையே, அவருக்கு தேவையா? தன்னை பற்றி நல்லதை சொல்லிக்கலாம், ஆனால் தன்னை பற்றி அவர் சொல்லலை, தன்னை பற்றி சொல்லலை. இந்த காவி என்பது வசதிக்காக அல்ல, இது ராகம், ரத்தவர்ண ஆடை. ராகம் என்றால் ஆசை, பிரேமை. ஆசையை துறந்தவன் தான் துறவி. ராகத்திலே இருந்து வந்தது ரத்தம். கல்யாண பொண்ணுக்கு சிகப்பு கலர் பட்டு போடுவதா, கோயிலில் அம்பாளுக்கு சிகப்பு கலர் பட்டு போடுவதா, சாமியாருக்கு சிகப்பு கலர் வேஷ்டிதா? ஏ, கல்யாண பொண்ணுக்கு குடும்பத்து மேலே ஆசை வந்தால் தான் குடும்பம் நடக்கும். அதனால் அவளுக்கு ஆசைக்கான சிகப்பு. துறவிக்கு ஆசை வரணும், உலகமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. ஒரு பெண் மீது ஆசை இல்லாமல் எல்லா பெண்களையும் தாயாக நினைக்கிற ஆசை, எல்லாரும் என் குழந்தைகள் என்று நினைக்கிற ஆசை, அந்த பேராசை வந்தால்தான் அவன் துறவியாக இருக்க முடியும். அதனாலே நாங்கள் காவியை கட்டி இருக்கிறோம். உடை முக்கியம் அல்ல, உள்ளம் முக்கியம், உள்ளம் முக்கியம். எவரொருவன் தனக்கு மட்டும் சமைத்துக் கொள்ளுகிறானோ அவன் மகாபாவி. இது கீதை. இவரும் சொன்னார், ராமகிருஷ்ணன் சொன்னார், யார் ஒருவன் தனக்கு மட்டும் சமைத்து சாப்பிடுகிறானோ அவன் மகாபாவி. அதனால தான் நம்ம இந்து மதம் ஐந்து விதமான தர்மத்தை வச்சது. உள்ளறத்தில் இருக்கிறவனுக்கும் இருக்கிறவனுக்கும் ஹோமம் ஐந்து வகையாக வச்சான். யஜ்யம்னா யாகம் பண்ணுறது, தேவ யஜ்யம், ரிஷி யஜ்யம், பித்துர் யஜ்யம், மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம். தேவ யஜ்யம்னா கோவிலுக்கு போவது, அங்கே ஏழைகளுக்கு காசு போடுறது, சுவாமிக்கு பூஜை பண்ணுறது, நாம் விரதம் இருப்பது, தியானம் பண்ணுவது, இது தெய்வத்துக்கு நாம செய்யற தெய்வ யஜ்யம். பித்ரு யஜ்யம், அமாவாசைக்கு பிண்டம் போடுவது, காக்காய்க்கு சோறு வைப்பது, செத்த தகப்பனுக்கு திவசம் பண்ணுவது, அவன் பெயரினாலே தான தர்மங்கள் பண்ணுவது, இது பித்ரு யஜ்யம். ரிஷி யஜ்யம், மிகப்பெரிய வால்மீகியும் வியாசரும் எழுதியதை போல மகானுபாவர்கள் எழுதிய நூல்களை எல்லாம் படி, அந்த ரிஷிகளின் பெயராலே வந்தனம் செய், இது ரிஷி யஜ்யம். மனித யஜ்யம், உன்னாலே முடிந்த வரையிலே யாருக்காவது சாப்பாடு போடு. நீ ஊர்ல இருக்கவனுக்கு போட வேண்டாம், முதல்ல உங்க அப்பனுக்கு போடு. வீட்டில் அம்மா பிச்சை எடுக்கிறா கும்பகோணத்தில், இவன் கோயம்புத்தூர்ல மாடுதானம் பண்றான், எதுக்கு? போஸ்டர் வர்றதுக்கா? இல்ல, ஓ மாமனார் மாமியாருக்கு சமைச்சு போடு மருமகளே. நீ ஒன்றும் போய் தேச சேவை பண்றேன்னு லைன்ஸ் கிளப்லையும் ரோட்டரி கிளப்லையும் போய் நீ செய்ய வேண்டாம். உன் வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியாருக்கு சோறு போடு, உன் புருஷனுக்கு வேலைக்கு சமைச்சு போடு, உன் பெண்டாட்டியை திட்டாமயிரு, இதுவே மனுஷ யஜ்யம். அடுத்தது பூத யஜ்யம், சகல ஜீவராசிகளுக்கும் நாய்க்கு சோறு போடு, காக்காய்க்கு சோறு போடு, எறும்புக்கு போடு. முன்ன வச்சான் சாப்பிட்றதுக்கு முன்னால் காக்காய்க்கு ஒரு கவலை சாதம் வை. காக்காய்க்கு சோறு போடாதவன், கீதையை படிக்காதவன், பெத்த அப்பா அம்மாவை காப்பாற்றாதவன் இவன் வீட்டில் சாப்பிடாதே, சாப்பிடாதே. ஏன்? அது என்று சயின்டிஃபிக்காகவும், காக்கா விஷம் இருந்த சாப்பாட்டை கொத்தாது, கொத்தாது. கோழி தின்னுடும், கோழிக்கு மருந்து வச்சா தின்னுபிட்டு சாகும், ஆனால் காக்கா கொத்தாது. நீங்கள் வெறிஞ்சோறு வைக்கிறதுக்கு அதுக்கு தான் அந்த காக்கா பத்து பேரை கூப்பிடும். இந்த பெரிய டீ எஸ்டேட்டில் இல்லை, டேஸ்டர்னு ஒருத்தன் இருப்பான், அந்த டீயை போட்டு ஒருத்தரை குடிக்க வைப்பான், அவன் தான் பார்த்து சொல்லணும் இது நம்பர் ஒன் நம்பர் டூன்னு. பெரிய ராஜாக்கள், பெரிய முகலாய அரசர்கள்லாம் ஒருத்தர் இருப்பான் கூடவே, அவருக்கு என்ன சாப்பாடு போட்டாலும் முதல்ல அவன் சாப்பிடணும், அவன் சாப்பிட்டு சாகாமல் இருந்தால் தான் இவன் சாப்பிடுவான். இது பலிக்கடா, இது பலிக்கடா. அது மாதிரி உண்டு. நீங்கள் காக்காய்க்கு சாதம் போடு, காக்கா கொத்தினா தான் அதில் விஷம் இல்லைன்னு நீ சாப்பிடலாம், உன்னை காப்பாற்றிக்க. சாப்பிட்டு முடித்த பிறகு நாய்க்கு சோறு போடு, நீ சாப்பிடும் போது என்ன குழம்பு ரசத்தில் விஷம் வச்சுருக்கலாம், சோத்துல விஷம் இல்லாமல் இருக்கலாம், காக்காய்க்கு சோறு தானே வைக்கிறோம், ஆனால் சாயத்தில் குழம்பு ரசம் எல்லாம் போட்டு இலை போட்டு சாப்பிட்றோம், அந்த இலையில எல்லாம் மிச்சம் மீதி எல்லாம் இருக்கும். அப்போ அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொண்டு போய் போடும்போது சாப்பிடுவதற்கு முன்னால் இவ்வளோ சோறு எடுத்து வச்சுட்டு போடு, அதை கொண்டு போய் நாய்க்கு போடு, நாய் விஷம் இருக்கிறத சாப்பிடாது. ஒருவேளை உனக்கு விஷம் வச்சு நீ சாப்பிட்டுட்டா கூட உனக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணணும்னா உடனே நீ புரிஞ்சுக்கணும்னா அந்த நாய் அதை சாப்பாட்டை சாப்பிட்டா நீ பொழைச்சிக்குவேன். நாய் தொடலைன்னா நாய் கூட தொடாத சொட்ட ஏண்டா நாயே நீ தின்ன, நீ போவே. இது நமக்காகத்தான் இதெல்லாம் வைத்தார்கள்.
ஒரே நேரத்தில் தர்மத்துக்கு தர்மம், வாழ்க்கைக்கு தற்காப்புக்கு தற்காப்பு. இப்படி சொல்லுவதுதான் இந்து மதம். அத்தனையும் சொல்லி கொடுத்தது ராமகிருஷ்ண மடம். இன்னைக்கும் இந்து தர்மங்கள் அனைத்தையும் அவரவருக்கு தெரிந்த வரையில், அவரவருக்கு முடிந்த வரையிலே கற்றுக் கொடுத்து வாழும் வகையிலே வாழ கற்றுக் கொடுப்பது ராமகிருஷ்ண மிஷன். அதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் விவேகானந்தர்.